சற்று முன்னர் ரணில் பதவி பிரமாணம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில் புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதேவேளை ரணில் விக்ரமசிங்க 6வது முறையாகவும் பிரதமராக பதவியேற்றுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட கடும் பொருளாதார நெருக்கடி சமூக மற்றும் அரசியல் மட்டத்தில் பாரிய தாக்கங்கள் ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகியிருந்த நிலையில் பிரதமர் பதவிக்கு நியமிக்க பலரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருந்தன. நேற்றைய தினம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றி புதிய பிரதமரையும் அதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை ஒன்றையும் நியமிப்பது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில் தற்போது புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். கோட்டபாயவிடமிருந்து சஜித்துக்கு கிடைத்த அதிர்ச்சி தகவல். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அனுப்பிய கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் பதவியை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாகவும் நாளைய தினம் புதிய அரசாங்கத்தை அமைத்து சத்தியப்பிரமாணம் செய்ய சந்தர்ப்பம் வழங்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்நிலையில் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தினால் எதிர்க்கட்சித் தலைவருக்கு அறிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே சமயம் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருந்த ஜனாதிபதி பிரதமர் பதவியை பொறுப்பேற்கும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அதனை சஜித் நிராகரித்திருந்தார். இதன் காரணமாக ஜனாதிபதி அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள கோரிக்கையை தற்போதைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய பிரதமராக பதவி பிரமாணம் செய்துள்ளார்.